ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ரேகா. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு அவுட்டோர் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இது என்னோட ஃபர்ஸ்ட் ட்ராவல் விலாக். போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ போயிட்டு இருக்கோம். இன்றைக்கி பெல்மார் பீச்சுக்கு தான் நாங்கள் போக போகிறோம். இட்ஸ் அப்ராக்சிமேட்லி 40 miles ஃப்ரம் எடிசன். ஸோ ரீச் ஆகிறதுக்கு எங்களுக்கு 47 minutes காமிக்குது வித் டோல். வித்தவுட் டோலில் போனோன்னா நம்மளுக்கு வந்து 58 minutes ஆகும். நாங்கள் வந்து சன்ரைஸ் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து வித் டோலே எடுத்து போயிட்டு இருக்கோம். என்னடா இருட்டாக இருக்கேன்னு தானே பார்க்குறீங்க? ஆமாங்க, மார்னிங் 5:15 தான் ஆகுது. நாங்கள் வந்து பீச் போகணும் அப்படின்றதுக்காக 3:00 எழுந்து கிளம்பி 4:30 வீட்டிலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப நாளாக பீச்சில் சன்ரைஸ் பார்க்கணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் இந்த லாக்டவுனால் எங்கேயுமே போக முடியல. இப்போ சிச்சுவேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆகிட்டு இருக்கிறதால நாங்கள் டக்குன்னு கிளம்பிட்டோம். இங்கே வந்து 4 to 5 months தான் வெயிலே இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் September 22 ஃபால் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபால் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா சீசனல் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து அடிக்கடி வெளியில் போக முடியாது. அதனால் யாருக்காவது சன்ரைஸ் பார்க்கணுன்னு பிளான் இருந்துச்சுன்னா இப்போவே பிளான் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி வெளியே போகணுன்றதுக்காக நாங்கள் லாஸ்ட் நைட்டே போய் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ எங்களோட இன்னொரு ஃபேமிலியும் பீச்சில் ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் நாங்கள் சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கோம். ஆஃப்டர் எ லாங் டைம் பீச் ஸ்நாக்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். ஆல்மோஸ்ட் 6 months வீட்டுக்குள்ளேயே இருந்தாச்சு. இந்த இயரோட ஃபர்ஸ்ட் அவுட்டிங்கே எங்களுக்கு இது தான். நாங்கள் இப்போ கார்டன் ஸ்டேட் பார்க் ஹைவே ரோட்டில் தான் போயிட்டு இருக்கோம். இந்த ரோட்டில் ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா 65 miles per hour. ஸோ ஏர்லி மார்னிங் டிரைவ் பண்ணுறதால டிராஃபிக்கே இல்லை, ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. அந்த ஃப்ரீயாக இருந்த ரோட்லேயும் எங்களை நிறைய பேர் ஓவர் டேக் பண்ணிட்டு போனாங்க. நம்மளுக்கு சேஃப்டி தாங்க முக்கியம். நாங்கள் இப்போ சிக்னல் கிராஸ் பண்ணி பீச் ரோட் பிடிச்சாச்சு. கொஞ்சம் பக்கத்தில் வர வர நர்வஸாக இருந்துச்சு, ஏன்னா வெளிச்சம் வர வர எங்கே சன்ரைஸ் மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு. இப்போ நம்ம ரீச் பண்ணி வண்டியை பார்க் பண்ணியாச்சு. ஸோ நம்ம பீச்சுக்குள்ளே போய் பார்க்கலாம் சன்ரைஸ் ஆகிடுச்சா இல்லையான்னு. ஆக்சுவலாக இன்றைக்கி டைம் படி 5:56 AM சன்ரைஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் 20 minutes இருக்கு நம்மளுக்கு, வாங்க போய் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பீச்சுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி ஃபீல் பண்ணுறேன். இந்த பீச்சுக்கு நிறைய குட் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப க்ளீனாக இருக்குமா, கிட்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மீட் பண்ணுறதுக்கு, சர்ஃபிங் அண்ட் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு பெஸ்ட் பீச்சுன்னு போட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஹலோ, தி சீக்ரெட் டு எ குட் மார்னிங் இஸ் டு வாட்ச் த சன்ரைஸ் வித் அன் ஓப்பன் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கை வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. ஏர்லி மார்னிங் போனதால் பீச்சில் யாருமே இல்லை. ஸோ நாங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மட்டும்தான் இருந்தோம். செம்மையாக ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். Meet my daughter Anshukuti. ரொம்ப நாள் கழிச்சு வெளியே வந்ததால செம்ம ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க.
5:53 ஆயிடுச்சுங்க. சன்ரைஸ் பார்க்க ரெடி ஆயிட்டோம். ஸ்கை வந்து பிங்கிஷ் ஆரஞ்ச் அண்ட் எல்லோயிஷ் ஷேட்ல பார்க்கறதுக்கே ரொம்ப வைப்ரண்டா இருந்துச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு சன்ரைஸ் கன்னியாகுமரியில் தான் பார்த்தேன். அதே மாதிரி நீங்களும் சன்ரைஸ் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, நிறையா பீச்சஸில். எங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 15-20 minutes பார்த்துருப்போம். போரே அடிக்கல, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் சன்ரைஸ் வியூ பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் விளையாடிட்டு அதுக்கப்புறமா ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். அதில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பேர்டுக்கு பேர் தாங்க சீகல். யூஎஸில் ஆல்மோஸ்ட் எல்லா கோஸ்டல் ஏரியாஸ்லேயுமே நம்ம வந்து இந்த சீகல் பேர்ட் பார்க்கலாம். இது வந்து 5-15 இயர்ஸ்க்கு தான் லீவ் பண்ணோம். பீச்சஸில் ஏன் அதிகமாக பார்க்க முடியுதுன்னா அதுக்கான ஃபுட்டை வந்து அது ஓஷனில் தான் வந்து ஹண்ட் பண்ணிக்கும். மோரோவர் அது வந்து ரொம்ப தேர்ஸ்டியாக இருந்துச்சுன்னா ஓஷன் சால்ட் வாட்டரே ட்ரிங்க் பண்ணிக்குமா. அதோடய ஃபுட்டை அதுவே தேடிக்கிற கெப்பாசிட்டி அதுக்கிட்ட இருக்குதுன்றதுனால நம்ம வந்து அதுக்கு ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட யங் சாம்ப்ஸ்லாம் வந்து காலையிலே சூரிய நமஸ்காரம்லாம் பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் அங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டியை மீட் பண்ணோம். அவர் வந்து அங்கே யோகா பண்ணிகிட்டு இருந்தார். ஹி வாஸ் ஸோ கைண்ட் அண்ட் ஷேர்ட் ஆல் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் என்ன ஷேர் பண்ணாருன்னு பார்க்கலாம் வாங்க. Fantastic. You know what is this asana is called? The inversion one? No. This is called Sarasasana. Sarasasana? Yeah. You did great. And can I have your name? Angela. Andrew, where did you learn this? From books. From books? Yeah, I never really took a course. Oh. I just read. Oh, really? When I was younger. Okay. About 20-25 years ago, I found myself with my job, career. Oh. Getting out of control with stress, so I just started reading. That's fantastic. And you're doing it for 20 years? Yeah. On and off. I stopped for a while. And it requires a lot of discipline, you know? It does. It really does. But my kids all play sports, and I try and teach them young, mm-hmm. and I didn't want to hear it either when I was young. Oh. About the importance of stress and mind, body, you know? Uh-huh. How it'll keep you focused for the games. Like I said, they're impatient. Oh. It was nice meeting you. Yeah, same here. Stay well, okay? நம்மளோட இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து பீச்சில் சர்ஃப் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. சர்ஃப் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டைம்னு பார்த்தா அரௌண்ட் சன்ரைஸ் இல்லைனா அரௌண்ட் சன்செட். யூஸ்வலாக நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்க, இன்றைக்கி யாருமே இல்லை. இவர் மட்டும் தான் பண்ணுறாரு. இவர் எவ்வளோ நேரம் பண்ணுறாருன்னு பார்க்கலாம்.
ரொம்ப நாள் கழித்து செம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். இந்த மொமெண்ட்டை மிஸ் பண்ண முடியுமா? அதான் ஒரு சின்ன டான்ஸ். நம்ம ஆண்ட்ரூ வந்து இன்னும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவருக்கு பின்னாடி இருக்கிறது தான் பீச் லாக்கர்ஸ். லாக்கர்ஸ் வந்து நம்ம சீசனல் பாஸ் வச்சுருந்தா அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். சீசனல் பாஸ் வேணும்னா நம்ம வந்து பீச் ஃப்ரண்ட் ஆஃபீஸில் போய் கெட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், பால் ப்ளே பண்ணோம். ஆக்சுவலாக பால் ப்ளே பண்ணுறதுக்கு அலோட் கிடையாது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஏன்னா வந்து COVID-19 சுச்சுவேஷனால் டிசீஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகும்னு நாங்கள் சேஃபாக ப்ளே பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. மார்னிங் டைம்ன்றதுனால பீச்சில் கிளீனிங் ஆக்டிவிட்டீஸ் போயிட்டு இருந்துச்சு. இது மாதிரி நிறைய கிளீனிங் ட்ரக்ஸ் வச்சுருந்தாங்க, ஸோ ஈஸியாக கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் நாங்கள் கொஞ்சம் க்ரௌட் பார்க்க முடிஞ்சுது. பக்கத்தில் ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தவங்க, வெக்கேஷனுக்காக வந்தவங்கலாம் இப்போ தான் வந்துட்டு இருந்தாங்க. எல்லோரும் சோஷியல் டிஸ்டன்சிங்கில் ஓஷன் வியூ என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ட்ரெயின்டு லைஃப் கார்ட்ஸ் எப்போவுமே இருப்பாங்க. நம்ம இப்போ ஏர்லியாக வந்ததுனால யாரையுமே பார்க்க முடியல. COVID-19 ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் க்ளோஸ்டு, ஸோ நம்மளுக்கு அவுடோர் ஷவர்ஸ் மட்டும் இருக்குது. இங்கே போர்ட் வாக் வந்து ரொம்ப வைடாக இருந்தது. இட்ஸ் கம்ப்ளீட்லி மேட் ஆஃப் வுட் அண்ட் பிளாஸ்டிக் ஃபைபர்ஸ். ஆஃப்டர் 8 AM இங்கே நிறைய பேர் வாக்கிங் அண்ட் ஜாகிங் பண்ணுறத பார்க்க முடிஞ்சுது. Please don't forget to like, share and subscribe. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பிரியமுடன் ரேகா.